ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த கணவர், சென்னையில் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக அவசர சட்டம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை. குஷ்புவுக்கே கோவில் கட்டும் போது எம்ஜிஆருக்கு கோவில் கட்டுவது தவறில்லை, அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. சென்னை போக்குவரத்தை சீர் செய்ய 93 காவல் ரோந்து வாகனங்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பட்டின பிரவேசத்தை வேண்டுமென்றே திமுக அரசு தடை செய்ய முயன்றது, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏன் அமல்படுத்தக்கூடாது, அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. அண்ணாமலை அரசியல் செய்வதற்காக பிறர் மீது புழுதி வாரி தூற்றி வருகிறார், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. பாஜகவால் தமிழகத்தில் ஒருபோதும் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது, திராவிட கழக தலைவர் கி வீரமணி திட்டவட்டம். சென்னை எம்ஆர்சி நகரில் 10 நாட்களாக தேங்கி கிடக்கும் சாக்கடை நீர், நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை. மேட்டூர் காவிரி ஆற்றில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழப்பு, சேலத்தில் சோகம். வயிற்று வலியை சரி செய்வதாக கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய பூசாரி, புதுக்கோட்டையில் பரபரப்பு. உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கின்றன, பிரதமர் மோடி பேச்சு. எல்லை பகுதியை சீனா ஆக்கிரமித்திருப்பது எதிர்காலத்தில் மோதலை உருவாக்கும், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எச்சரிக்கை. தான் களைப்படையவில்லை என்று கோலி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார், ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் கருத்து. தேனி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.